வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சுவையான பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் டிக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவை வறுத்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை இதில் சேர்த்துட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1/2 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், வறுத்து வச்ச கடலை மாவை இது கூட சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமனில் பாதி அளவு எடுத்திருக்கேன். இதை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். சுவைக்கு தகுந்தபடி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட பன்னீர் பீசஸ் சேர்த்துடலாம். அடுத்து இந்த மாதிரி கட் பண்ண ஆனியன், அடுத்து குடைமிளகாய், அதையும் அதே சைஸில் கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தையும் குடமிளகாயையும் இந்த மாதிரி பைட் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா பீசஸ்லேயும் இந்த மசாலா மாவு எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பீசஸ் மேலேயும் இந்த மசாலா நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 30 நிமிஷம் ஆச்சு. இப்போது ஸ்கூவர்ஸில் வந்து நம்ம எடுத்து செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குடமிளகாவை எடுத்து அடுத்து ஆனியன் அடுத்து பன்னீர் வச்சிடலாம். இந்த மாதிரி குடமிளகாய் ஆனியன் பன்னீர் மாற்றி மாற்றி வரிசையாக வச்சுக்கணும். ஒரு ஸ்கூவர்ஸில் வச்சாச்சு. இனி அடுத்தடுத்து எல்லா ஸ்கூவர்ஸ்லேயுமே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை வந்து நல்லா எல்லா சைடும் எண்ணெய் பரவுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ரெடி பண்ணி வச்ச ஸ்கூவர்ஸை இதில் வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சைடுமே லைட் லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கணும். லைட் லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி பரட்டி பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைட்ஸுமே உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். நான் வந்து இன்றைக்கி இந்த க்ரில் பேனில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன், நான்ஸ்டிக் தோசைக்கல், அயன் தோசைக்கல் எதுனாலும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உள்ளதில் வச்சு இந்த பன்னீர் டிக்கா பண்ணலாம். அப்பப்போ ரோல் பண்ணி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. அது மேலே லைட்டாக இந்த மாதிரி சாட் மசாலா தூவி விட்டோம்னா டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.